Ke Drogam Seda NLC Kadalur Mavatate Nilatadinir Urinde Palevana Maga Mati Kodnikinda NLC Mannin Minder Hill Tamil Hilke Vele Marikindra NLC Edithi In the Arbatam Nadipet, the Anglo Koriki, NLC Nirunam, Tamaratik, Tavale NLC Nirunate, Muda Vendum in the Anglo Koriki, Karanam Aruvati Aran Halamaga in the Manayum, in the Makalayum, Yamatri Parupu Nilakari, Edith Nilatadi Nire, Urind, Kadalil Anipi, Panipi Kadalur Mavatate, Palevanamaga. மாட்டிருக்கின்ற NLC 40 ஆண்டுகளுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் 8 அடியில் இருந்தது இன்று 1000 அடிக்கு சென்றிருக்கிறது அதற்கு முழு காரணம் NLC நிறுவனம் இந்த நிறுவனம் ராட்சச பம்புகளை வைத்து நிலத்தடி நீரை உரிந்து கடலில் அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு தீய செயலில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு கொடுமையான செயல் இது அதுமட்டுமல்ல 66 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்று வரை வேலை இல்லை இன்று வரை அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது இப்பொழுது கூடுதலாக 25000 ஏக்கர் எடுப்போம் என்று நிறுவனம் அறிவித்திருக்கிறது இதற்கு முன்பு 37000 ஏக்கர் எடுத்திருக்கிறது அந்த 37000 ஏக்கர் நிலத்தில் இருக்கின்ற பழுப்பு நிலக்கரி இன்னும் அது 15-20 ஆண்டுகள் எடுக்கலாம் ஆனால் கூடுதலாக இன்றே இன்னும் கூடுதலாக 25000 ஏக்கர் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து NLC நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசும் அதற்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது இது அநியாயம் தேர்தலுக்கு முன்பு இதே பகுதியிலே இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் நிலம் NLC நிறுவனம் மக்களுடைய நிலத்தை எடுக்க கூடாது என்று வாக்குறுதி கொடுத்தார் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார் NLC நிறுவனத்திற்கு தமிழக அரசுக்கு பங்கு இருக்கிறது 4 விழுக்காடு பங்கு இருக்கிறது 4% ஸ்டேக்ஸ் இருக்குது அதுல ஷேர்ஸ் இருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் இப்படி இருந்தும் இந்த மாவட்டத்தின் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற தவறிய தமிழக அரசை கண்டிக்கின்றோம் இனி நாங்கள் பொறுத்து கொள்ள போவது கிடையாது சமீபத்தில் 299 பொறியாளர்கள் நியமனம் செய்தார்கள் NLC நிறுவனம் அதில் ஒருவர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது ஒரு தமிழர் கூட கிடையாது அதுல 299 பேர்ல அப்புறம் எதுக்கு இந்த நிறுவனம் இங்க நம்ம தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த நிறுவனம் 37000 ஏக்கர் நிலம் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒருத்தர் கூட இன்னைக்கு வேலையில இல்ல ஏதோ கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க முடி அவங்க ஓய்வு பெற்றாங்க அவங்க வாரிசு வாழ்வாதாரம் ஆனால் கேட்டால் கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர் எதுக்கு ஒப்பந்தம் 11500 கோடி ரூபா உனக்கு ஆண்டு வருமானம் இருக்கிறது அதில் லாபம் மட்டும் 2400 கோடி ரூபா அந்த லாபத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க வேலை கொடுத்தியா இல்லை இந்த மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற கட்டுமானத்துக்கு ஏதாவது கொடுத்தீங்களா ஏதோ கொஞ்சம் சில்லற மொத்தமாக ஒரு 300 கோடி 400 கோடி கேட்டால் நாங்கள் 300 கோடி 400 கோடி ரூபாய்க்கு ஏதோ பள்ளிக்கூடம் கட்டணும் டேங்க் கட்டணும் இதுதான் நியாயமா இதுதான் சிஎஸ்ஆரா அதனால தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு என்எல்சி நிறுவனம் தேவையில்லை கடலூர் மாவட்டத்துக்கு என்எல்சி நிறுவனம் தேவையில்லை ஏன்னா இந்த நிலை தொடர்ந்தால் கடலூர் மாவட்டம் பாலைவனமாக முழுமையிலும் மாறிவிடும் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் இதனால் 2015 United Nations Framework Convention on Climate Change, UNFCCC னு சொல்றது இதன்படி பாரிஸ் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அதில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா 2020க்கு மேலே எந்த ஒரு நிலக்கரியோ பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தையோ அதிகப்படுத்த மாட்டார்கள் விரிவாக்கம் செய்ய மாட்டார்கள் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு 2030க்குள் நிலக்கரியோ பழுப்பு நிலக்கரி நிறுவனங்களே அதை பயன்பாட்டை வந்து பாதியாக குறைக்கும் என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது 2050க்குள் இந்தியா முழுமையாக நிலக்கரியை பயன்படுத்தாது என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது அப்போது இந்த ஒப்பந்தத்தின் பேரில்
எதுக்கு என்எல்சிக்கு இன்னும் கூடுதலா நிலம் வேணும், எதுக்கு விரிவாக்கம்? இவங்க இங்க அனல் மின் நிலையம் கிட்டத்தட்ட 2000 மெகாவாட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தேவைக்கு ஏற்ப அது 10 மடங்கு கூடுதலா பழுப்பு நிலக்கரி எடுத்து வெளியில வித்துட்டு இருக்கிறாங்க. நிலம் எடுத்த அந்த பழுப்பு நிலக்கரி எடுத்த நிலத்தையும் திரும்பி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த மக்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னதான் செய்யறீங்க? 8 அடியில் இருந்த நீர் ஒன்னால இந்த 40 ஆண்டுகளில் 1000 அடிக்கு போயிருக்குன்னா நிச்சயமா சுற்றுச்சூழல், விவசாயம், வேளாண்மை இதெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது. இந்த நிறுவனம் தேவையில்லை, இவங்க வர காசுலாம் அதெல்லாம் இந்த பணத்தை உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஒரிசாவில் போய் முதலீடு செய்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்து அது நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த காரணங்களால் என்எல்சி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது, ஆனால் சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் மக்களையும் மண்ணின் மைந்தர்களையும் புறக்கணித்து சுற்றுச்சூழலையும் விவசாயத்தை அழித்து எங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த திட்டம் இருந்தாலும் சரி, அது 8 வழி சாலை இருந்தாலும் சரி, விமானம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் அழித்து வளர்ச்சி என்பது எங்களுக்கு வேண்டாம். நீடித்த வளர்ச்சி தான் வேணும், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வேணும், ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி, ஹாலிஸ்டிக் குரோத் தான் வேணும். அந்த வகையில் தான் இன்று அடையாளமாக நாங்கள் பெரிய பூட்டு எடுத்து வந்தோம். இது அடையாள போராட்டம், அடுத்து நிச்சயமாக நாங்கள் உண்மையிலே நாங்கள் பூட்டிடுவோம். இந்த மாவட்ட நிர்வாகம், அரசை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தான் நான் சொல்கிறேன். அவர் வாங்கி கொடுக்கணும், இவங்க சொல்லணும், இவங்க அங்கே போய் சொல்லி வாதாடி சண்டை போட்டு கேட்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 4% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு சந்த் மீனான்னு இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த அதிகாரி, அவர் போய் சண்டை போடணும். ஏன் போட மாட்டுறாங்க? தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்குறாங்க நிலம் எடுக்க விட மாட்டோன்னு, தேர்தலுக்கு அப்புறம் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க, என்ன காரணம்? அதனால் இதெல்லாம் நிச்சயமாக விட மாட்டோம் நாங்கள். மக்களை இன்னும் கொஞ்சம் திரட்டி மிகப்பெரிய அளவில் அடுத்தது போராட்டம்.